என் மக்கிய சரீரத்தில் உம் சக்தி பகரணுமே வல்லமை பொழிந்துடுமே அரிசுத்தாவே எழுந்தருளீடுமே எழுந்தருளீடுமே என்னை நிரப்பிடுமே மன்னயமான என் மக்கிய சரீரத்தில் உம் சக்தி பகரணுமே வல்லமை ஏசையா தெற்கு தரிசியின் புஸ்தகம் நாற்பதாவது அதிகாரம் முப்பத்தி ஓராவது வசனம் நான் வாசிக்கிறேன் ரொம்ப பழக்கப்பட்ட வசனம் தான் ஒன்று புதுசாக போகல ஆனால் சொல்கிற வார்த்தைக்கு கொஞ்சம் கீழ்ப்படிங்க கூட்டத்துக்கு வர்றது பெருசு இல்லை ரட்சிக்கப்பட்டு ஸ்நானம் எடுத்துட்டேன்னு சொல்கிறதுலேயும் இல்லை அந்த ஜீவிதம் ஆவி ஆத்மா சரீரம் மூந்தும் கரப்படாமல் பாதுகாக்கிறது ரொம்ப முக்கியம் ஆகவே அதை செஞ்சிட்டா போதும் கத்தனமே ஆசீர்வதிப்பார் முப்பத்தி ஓராவது வசனம் ஏசாய நாற்பது முப்பத்தி ஒன்று கத்திருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபல நடைந்து கழுகளைப் போல செட்டிகளை அடித்து எழும்புவார்கள் அவர்கள் ஓடினாலும் இழைப்புடையார்கள் நடந்தாலும் சோர்ந்து இந்த செய்தியிலே கடந்த நாளிலே என்னுடைய வாழ்க்கையை நடந்ததான பயங்கரமான காரியங்கள் உங்களுக்கு தெரியாத சில விஷயங்களை சாட்சியாக அறிவிப்பேன் இந்த செய்தியோடு கூட இது ஒப்பிட்டு வருகிறபடினாலே இதை உங்களுடைய மத்திலே கொடுத்தால் நலம் என்று நான் நினைக்கிறேன் இந்த வார்த்தை கத்தரே எனக்கு கொடுத்தார் நிச்சயமாக இது கத்தர் கொடுத்த வார்த்தை ஆகவே இந்த இடத்துல கத்தருக்கு காத்திருத்தல் என்றால் என்ன மணிக்கணக்காக உட்கார்ந்து செபிப்பதல்ல ஒரு காரியத்திற்காக விண்ணப்பத்திற்காக நீங்கள் கத்தரிடத்தில் கேட்கிறீர்கள் அந்த காரியம் குறித்த வேளையிலே நடக்கும் விசேஷமாக பார்க்கும் பொழுது ஆப்ரஹாம் சாரால் ரெண்டு பேரும் ஒரு பிள்ளை பாக்கியத்தை கேட்கும் பொழுது எழுபத்தைந்து வயதிலே கத்தரவர்களுக்கு வாக்கு கொடுத்தார் காத்திருந்த வருஷமோ இருபத்தைந்து வருஷம் காத்திருந்தார்கள் அதுதான் காத்திருக்கிற அனுபவம் அந்த இருபத்தைந்து வருஷம் எப்படி காத்திருந்தார்கள் கத்திருக்கே காத்திருந்தார்கள் சில ஆட்கள் தொடக்கத்தில் கத்திருக்கே காத்திருப்பார்கள் நாம் எதிர்பார்த்த காரியங்கள் நடைபெறவில்லை என்றால் வேறு வழியை நாடி போய்விடுவார்கள் ஆனால் ஆபிரகாம் சாராள் தன் கற்பம் செத்து போனது ஆபிரஹாம்னுடைய சரீரமும் செத்து போனது கத்திருக்காக மாத்திரம் காத்திருந்தார்கள் கத்தர் கொடுத்தால் கொடுக்கட்டும் கொடுக்காவிட்டாலும் பரவாயில்லை அந்த அனுபவத்திற்குள்ளே வந்து விட்டார்கள் அப்படி ஒரு அனுபவம் வரும்பொழுது கத்தனம்மை வேட்கப்படுத்த மாட்டார் அதுதான் திடமனதோடு கூட காத்திருக்கிற அனுபவம் உங்களுடைய வாழ்க்கையில் சில காரியங்களுக்காக நீங்கள் ஜெபித்து ஜெபித்து காத்திருக்கிறீர்கள் அந்த காரியங்கள் கிடைக்காத பட்சத்தில் நீங்கள் சோர்ந்து போகலாம் பயப்படாதிருங்கள் உறுதியை விட்டு விடாதிருங்கள் அதான் வேதம் சொல்லுகிறது உண்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன் உண்மையை நம்பியிருக்கிறான் அவர்களுக்கு என்ன தான் கிடைக்கும் பூர்ண தான் கிடைக்கும் அதான் வாக்கியம் வசனம் தான் சொல்லுது அவை அப்படி காத்திருந்தான் திடமனதோடு கூட காத்திருந்தான் சில நேரத்தில் நாம் கத்திருக்கு காத்திருக்கும் பொழுது நம்முடைய திடமனதை மனதை பிசாசி எடுத்து விடுகிறான் அந்த உறுதித்தன்மை நம்மை விட்டு போய் விடுகிறது ஆகவே நாம் கொஞ்சம் சோர்ந்து போகிறோம் நம்மளுடைய விசுவாசம் தகு தகர்ந்து போகிறது அந்த நேரத்தில் தான் கத்துறேன் சொல்கிறார் நீ ஒன்றுக்கும் கவலைப்படாமல் உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூட தேவனுக்கு தெரியப்படுது அப்போ எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் நம்ம அழுகை செய்யும் அப்போ அந்த ஸ்தோத்திரத்தோடு கூட விசுவாசத்தில் பெருகு திடமனதாக காத்திருக்கிறதுக்கு என்னது அந்த ஸ்தோத்திரத்தை நிறுத்தாயங்க சில நேரத்தில் இது ப்ராக்டிக்கலாக தான் பேசுகிறேன் நான் ஒன்றும் பெரிய ஆழமாக பேசலை சில நேரத்தில் நம்ம ஜெபிப்போம் ஜபிக்கிறதுல நமக்கு பதில் கிடைக்காது கத்தர் எப்பொழுதுமே நமக்கு எப்போ பதில் கொடுக்காருன்னா குறித்த வேலையிலே தான் பதில் கொடுப்பார் ஆபுர யாபுரகாம் சாராளுக்கு குறித்த வேலையிலே அப்படிதான் சொல்லப்பட்டோம் அப்படின்னா அதான் காத்திருக்கிற அனுபவம் அதுக்குள்ள திடமனது அந்த திடமனதை கெடுக்கிறதுக்கு பிசாசு பல விதத்தில் வரும்பொழுது நம்முடைய துதி ஸ்தோத்திரம் நின்று போகுது அப்ப நீங்க என்ன செய்யணும்னா எவ்வளவு தூரம் அந்த மாதிரி நேரத்துல வேதத்தை வாசிக்கணுமோ அவ்வளவு வாசிக்க ஆரம்பிங்க அந்த வேதத்தை வாசிக்க வாசிக்க நம்முடைய விசுவாசம் பெருகும் பொழுது ஸ்தோத்திரமும் பெருகுது அந்த ஸ்தோத்திரத்தோடு கூட விசுவாசத்திலே பெருகுவீர்களாக முக்கியமான காரியம் அடுத்தது பாருங்க சாமுவியலுக்காக காத்திருந்தான் முதல்ல ரொம்ப திடமனதா இருந்தான் ஆனால் நேரம் போக போக சூழ்நிலைகள் மாற மாற ஜனங்கள் சவுலை விட்டு போக போக பெலிஸ்தியர்கள் நெருங்க நெருங்க அவன் விசுவாசம் போய்விட்டது அப்ப அவன் கேட்கறது என்ன இனி கத்தருக்காக காத்திருக்க வேண்டியது என்ன அநேக தடவைகளில நம்முடைய வாழ்க்கையில திடமனது ஏன் போய்விடுகிறது என்றால் நெருக்கங்கள் வரும் பொழுது நமக்கு உதவி செய்கிறவர்கள் நம்மை விட்டு ஓடி போகும் பொழுது நமக்குள்ள திடமனது போய்விடுகிறது அப்ப என்ன சொல்றோம் கத்தருக்கு காத்திருக்க வேண்டியது என்ன பலியை என்னிடத்துல கொண்டு வாருங்கள் நான் செலுத்துகிறேன் முந்திக்கிட்டான் அப்ப அந்த இடத்துல திடமனது போய்விட்டது சவுல் சவுலுக்காக சாமுவேல் துக்கித்து காத்திருக்க வேண்டிய இடத்துல படுத்து கிடந்தான் ஆகவே நடந்தது என்ன கத்தர் சொன்னார் அப்படி படுத்து கிடக்குற நேரத்திலே கத்தர் நம்முடைய எல்லாம் போய் விடுக்கிறது படுக்க எப்போ வருதுன்னா பலன் எல்லாம் போற நேரத்துல அப்ப கத்தர் என்ன சொல்றாரு சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாத சத்துவத்தையும் பெருகு பண்ணுகிற கத்தர் நீங்க அந்த வசனத்தை வாசிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும் அப்ப அப்படிப்பட்ட சூழ்நிலையில நம்ம பலன் எல்லாம் போய் சோர்ந்து போய் படுத்து கிடக்குற நேரத்துல சில நேரத்துல சத்துவத்தை பெருகு பண்ணுகிற கத்தர் நம்ம கூட இருக்கிறார் அப்போ மூணு விதத்தில் கற்று நம்மளை பலப்படுத்தி எழுப்புகிறார்கள் அவர்கள் தான் கத்திற்கு காத்திருக்கிறவர்கள் எப்படி காத்திருக்கிறார்கள் திடமானதோடு கூட காத்திருக்கிறார் உறுதியோடு கூட காத்திருக்கிறார்கள் என்னுடைய அனுபவ சாட்சியோடு கூட இந்த செய்தியை நான் உங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் கடந்த நாளில் என்னுடைய சாட்சி என்னுடைய அனுபவங்கள் எனக்குள்ளே இருந்ததான போராட்டங்களை என் குடும்பத்தார் அறிய முடியாது நீங்களும் அறிய முடியாது கத்திரும் நானும் மாத்திரமே அறிந்தேன் ஒரு கிறிஸ்தவன் கழுகுக்கு சமானமா இருக்கிறான் சில நேரத்தில் இந்த கழுகு என்ன செய்கிறது இந்த கழுகினுடைய ரெக்கைகள் உதிர ஆரம்பிக்கிறது இதை குறித்து இப்படியும் எடுக்கலாம் இந்த கழுகு நல்லா பறந்துகிட்டு இருக்குது கழுகுக்கு ரெக்கைகள் இருக்கிற வரைக்கு தான் அதற்கு பலன் ரெக்கைகள் போய்விட்டால் அதனுடைய பலனும் போய்விட்டது அப்போ இந்த கழுகுக்கு ரெக்கைகள் போக ஆரம்பித்த உடனே அதற்கு தெரிய ஆரம்பிக்கிறது இனிமேல் இப்படி முறிந்த ரக்கைகளோடு கூட உலகத்திலே உலாவிக்கு வந்து கொண்டிருந்தால் காக்கைகள் என்னை அடித்து கொன்றுவிடும் மற்ற பறவைகள் என்னை அடித்து கொண்டு போய்விடும் ஆகவே எனக்கு பலன் இருக்கிற நேரத்திலே நான் பறந்து கண்மலைக்கு போக விரும்புகிறேன் ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் உண்டு பல நிற்க ஒரு காலம் உண்டு பலவீனப்பட ஒரு காலம் உண்டு முந்திலாம் படியில ஏறும்போது ஒரு படியில இருந்து நாலாம் படியிலே போவேன் இப்ப படியே ஏறக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லிட்டாரு படியேற ஒரு காலம் உண்டு படி ஏறாதிருக்க ஒரு காலம் உண்டு இப்ப படி ஏறவங்களை பார்த்து ஜொல்லு விட்டுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறேன் அந்த படிக்கட்டில் உட்கார்ந்துட்டு ஒவ்வொரு பசங்களும் என் கண்ணு முன்னுக்கு என் வயிற்றுச்சல கிளப்புறதுக்கு அஞ்சு படி தாவி போறான் யோசிப்பேன் இவனுக்கு எப்போ ஹார்ட்டை தொடுற ஆண்டவர தெரியல நானும் ஒரு காலத்தில் இப்படிதான் ஏறி போனேன் அப்போ கழுகுக்கு பறப்பதற்கு ஒரு நேரம் உண்டு ஒதுங்குவதற்கு ஒரு நேரம் உண்டு அப்படிதானே இந்த கழுகு என்ன செய்யுது பறந்துகிட்டே இருக்குது அதுக்கு தெரியுது ரெக்கைகள் எங்கேயோ போகுது உந்துக்கிட்டு போதே இனிமே கீழே பறந்தா நமக்கு டேஞ்சர் ஆகவே நான் என்ன செய்ய போறேன் சேஃப்டியான ஒரு இடத்துல போய் இருக்க போறேன் அப்படின்ட்டு பறந்து ஒரு கண்மலையே தெரிந்தெடுக்கிறது அந்த கண்மலை உச்சியில போய் வேதத்தில் ஒரு வசனம் இருக்கிறது அந்த கழுகு தன் சிறகை தளர விடுகிறது அந்த சிறகு தளர்ந்து போகுது தளர்ந்து போகும் பொழுது அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கு ஏன்னா அங்கே சேஃப்டி அங்க சேஃப்டி இந்த இப்ப கிறிஸ்தவன் ஆனா அதே பழைய ரெக்க தான் இருக்குது இன்னைக்கு நிறைய பேர் கிறிஸ்தவ மார்க்கத்துக்கு வந்துட்டாங்க எடுத்துட்டாங்க பழைய சுபவம் பழைய அப்படிதான் இருக்குது உன் புதுசா மாத்துறதுக்கு அந்த பழைய ரெக்க கண்டிப்பா கலந்து போகணும் ஒருவன் கிறிஸ்தவக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான் பழையவைகள் ஒழிந்து போயின எல்லாம் அப்படின்னா ரெக்கையில இருந்து எல்லாம் புதுசாக கத்த விரும்புறாரு நீ ஞான எடுத்தது பெருசல்ல உதிர்ந்து வேதத்தில் என் தாய் என்னை பாவத்தில் கற்பம் தரித்தாள் இன்னொரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது எல்லா மனுஷரிலும் இருதயமே திருக்குள்ளதும் கேடு இருக்கிறது அப்போ இத வச்சுட்டு நீ கத்தருடைய ராஜ்யம் போக முடியாது அதே திருக்கு அதே ஏமாற்று வேலை அதே அசிங்கம் அதே ஹோமர் சச்சல் அதே சுய இன்பம் அதே சுய புணர்ச்சி அசுத்தமான காரியங்கள் சொல்லவே வாய்க்கூசுது ஆனா ரட்சிக்கப்பட்ட ஸ்நானம் எடுத்துட்ட ரெக்க அதே திருக்குள்ளதும் இருக்கிறது பழைய தான் புதுசாகல அதுக்காக கத்தர் என்ன அந்த கழுகை ரெக்கையை உதத்து விடுறாரு எப்பா உன் தாயின் கற்பத்திலிருந்து போது உள்ள ரெக்கையை நான் விரும்பல அப்படின்னா அது என்ன அர்த்தம் வெளிப்படுத்த விசேஷத்தில் நீ உயிருள்ளவன் என்றும் நீ பேரெடுத்தும் செத்தவனாயிருக்கிறாய் செத்தவனை வச்சு கத்தற் செய்ய முடியாது என் பிரசங்க கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் ஆகவே நீ போன ஒரு கிறிஸ்தவனா இருக்கிறாய் உயிருள்ளவன் எடுத்துட்ட கிறிஸ்துவின் கிறிஸ்துவோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டு கிறிஸ்துவோடு கூட உயிரோடு கூட எழுந்துட்டேன்னு நீ சொல்றே ஒழிய உன் கிரியைகள் எல்லாம் செத்ததா இருக்கிறது பழைய ரெக்கைகள் பழைய சுபாவங்கள் அப்படியே இருக்கிறது என் பலத்தினால நான் எல்லாத்தையும் சாதிச்சிருவேன் என்ன நீ யோசிக்கிறாய் என் தாயின் கற்பத்திலே அவங்க எப்படி இருந்தாங்க அவங்க எங்கள் அம்மா மற்றவங்களை ஏமாத்தினாங்க நானும் ஏமாத்துவேன் அதே சுபாவம் நமக்கு வந்துருது அந்த சுபாவம் பழைய ரெக்க நீ சபைக்கு வரலாம் ஞானசுதானம் எடுத்திருக்கலாம் அபிஷேகம் பெற்றிருக்கலாம் ஆனால் பழைய ரெக்கை அப்படி இருக்குது அதனால போற வழியில் உன் வாழ்க்கை பயணத்தில் அந்த ரெக்கையை உடைக்க விரும்புறாரு அந்த ரெக்கையை கொஞ்சம் கொஞ்சமாக ஊதுக்குறாரு அது போயிட்டு இருக்கும் போதே பார்க்குது பயந்து போகுது ஆஹா என் ரெக்கைக்கு டேஞ்சர் வந்துடுது இனிமே நான் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி இந்த கழுகு என்ன செய்யுது கண்மலைக்கு மேல போகுது உச்சிக்கு போகுது காக்கா வந்து குத்த முடியாத அளவுக்கு உச்சிக்கு போயிருது அந்த கண்மலை கிறிஸ்துவே அப்போ அந்த கண்மலையாகி கிறிஸ்துவின் வசனத்துக்குள்ள வரும் பொழுது ஒருவன் என்னிலும் என் வார்த்தை அவனிலும் நிலைத்திருந்தால் அங்க கனி கொடுக்க ஆரம்பிக்கிறது இந்த அது வரைக்கும் கனி இல்லை கத்தர் அதுக்கு ஒதுங்கிறதுக்கு ஒரு நேரத்தை வச்சிருக்காரு அதுக்கு ஒரு இடத்தை குறிப்பிட்டு வச்சிருக்கிறார் அந்த இடம் தான் கண்மலை அந்த கண்மலை கிறிஸ்துவே அந்த கிறிஸ்துவுக்குள்ள போன உடனே அந்த வார்த்தை இந்த கழுக தொடுது ஆனால் ரக்க போச்சு ஒவ்வொன்றா உந்துட்டு வருது பறக்க முடியாது அப்பந்தான் அந்த கழுகு வார்த்தையை கேட்டு 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 சொல்லுது என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து என் பலவீனத்திலே உடைய பரிபூர்ணமான பலன் தாங்கும் இப்படி விசுவாச அறிக்கை பண்ணிக்கிட்டே இருக்குது இந்த வார்த்தை இந்த கழுகுக்குள்ளே நிலைத்திருக்கும் பொழுது அது மிகுந்த கனிகளை கொடுக்க ஆரம்பிக்கிறது இந்த வருஷத்துல உங்க பழைய ரெக்கெல்லாம் கீழே விடணும் எனக்கு கொஞ்சம் வருத்தம் இதை கேட்ட உங்களுக்கு ஒமட்டு தானே கேட்ட ஒரு சிலர் தான் கை வைத்தினீங்க நான் சிரிச்சேன் ஆனா உள்ளுக்குள்ள துக்கம் நிறைய உள்ள கிடக்குது போல பிரிச்சு அழகிறது ஏன்னா உங்க ரகசிய பாவம் எனக்கு தெரியாது இந்த பூனையும் பால் இங்கே வந்து உட்கார்ந்து இருக்கிறத பாக்குறேன் ஆனா கத்தர் பார்க்குறாரு இன்னும் திருக்கு இருக்குது இன்னும் கேடு இருக்குது இன்னும் அசுத்தம் இருக்குது இன்னும் பழைய ரெக்கம் இருக்குது இதை வச்சுக்கிட்டே கிறிஸ்தவ வாக்கையை ஓடுவே நீ நினைச்சிட்டு இருக்கிற நீ எனக்கு காத்திருக்க முடியாது இந்த கழுகை என்ன செய்ய ரெக்க சரீர சுகம் ஆரோக்கியம் பலன் உன்னுடைய உன்னுடைய படிப்பு பெருமை உன் அந்தஸ்து பெருமையை கத்தர் உடைக்க விரும்புகிறாரு ஆகியனால கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா ரெக்க இழக்க ஆரம்பிக்கிற உனக்கு இன்னும் உலகத்துல புகலிடம் இல்லை கண்மலையின்னு உச்சிக்கு போகிற வசனத்தை தியானிக்க ஆரம்பிக்கிற படிக்க ஆரம்பிக்கிற அதுல நிலைத்திருப்பேன் என்று தீர்மானிக்கிற நீ கனி கொடுக்க ஆரம்பிக்கிற அந்த கண்மலையின் உச்சியிலே உனக்கு ரக்கை புது ரெக்கையை பரலோகத்தின் பிதா உனக்கு கொடுக்கிறார் அதற்கு முன்பாக உன் சுய ரக்கை அதற்கு முன்பாக உன் தாயின் கப்பத்திலிருந்து வந்ததான ரெக்கை ஆனால் இப்பொழுது என்ன ரெக்கை வந்துவிட்டது ஜோதிகளின் பிதா உனக்கு புதிய ரக்கையை கொடுக்கிறார் அந்த இக்கைக்கும் இந்த இரக்கையும் வித்தியாசம் இருக்கிறது கத்தருக்கு ஸ்தோத்திரம் அருமையான கத்தருடைய பிள்ளைகளே மோசை என்கிறதான கத்தருடைய தாசன் இப்படி தான் நினைத்தார் என் பலத்தினால் இஸ்ரோவேல் ஜனங்களை நான் புறப்பட பண்ணுவேன் ஊழியத்தை நான் செய்வேன் என் சரீரத்தில் பலன் இருக்கிறது எயிட்டின் சகல வித்தைகளையும் நான் கற்றிருக்கிறேன் என்னை அசைக்க யாராலும் முடியாது ஆண்டவரே ஓகே உங்களுடைய ஊழியத்தை செய்ய நான் காத்திருக்கிறேன் கத்தர் பாத்த இது பழைய ரெக்கப்பா இந்த பழைய ரெக்கையை வச்சுட்டு எனக்கு ஊழியன் நினைக்காத பதவியை வச்சு பழைய பாட்டை வச்சு பல்லவியை வச்சு உன் அக்காடியின் வாசிப்ப வச்சு உன் பிரசங்க வரத்தை வச்சு எனக்கு ஊழியம் செய்யணும்னு நினைக்காத உன் ரெக்கையெல்லாம் வெட்ட போறேன் இது கத்தர் கொடுக்கிற ரெக்கை பழைய ரெக்கையிலேயே கிறிஸ்துவ வாழ்க்கையை ஓட்டியாத உன் ரக்கையை வெட்ட உன் பெருமை அந்தஸ்து இதெல்லாம் வெட்ட போறேன் அங்கதான் நீ என் மகிமையை காண்டு மோச என்ன செய்தார் தெரியுமா வனாந்திரத்துக்கு துரத்துனாரு அந்த வனாந்திரத்திற்கு போகும் வரைக்கும் பார்வனுக்கு கத்த கட்டளாரு என் பிள்ளையாகிய ஆகியும் மோச வனாந்திரத்துக்கு ஓடி போகிற வரைக்கும் அவனை ஒன்னிஞ்ச துரத்தப்படாது சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட வனாந்திரத்திற்கு கத்திரமே அனுப்புகிறார் பழைய ரெக்கையெல்லாம் வெட்டி எடுத்து புது ரெக்கையை உண்டாக்குவதற்கு முன்பதாக நம்ம துரத்துறதான காக்கா கூட்டம் நம்ம துரத்துறதான மனுஷ பிறவிகள் நம்மை துரத்துக்கிறதான சில வார்த்தைகள் அது தொடடாதபடிக்கு கத்திரமே தடுத்து நிறுத்தி 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 போய் சேருகிற வரைக்கும் நம்மை பத்திரமாய் கண்மலை உச்சிக்கு கொண்டு போய் சேர்த்து விடுறார் நம்முடைய ஜீவனுக்கு பங்கு வராது நம்ம ஒரு வழியா போய் சேர்ந்துருந்தோம் அப்பா தப்பிச்சோம் பாருங்க மோசை வனாந்திரத்திற்கு போய் சேர் வரைக்கும் பார்வோன் ஒன்றுமே செய்ய முடியாதபடி கத்தர் தடுத்து நிறுத்தி விட்டார் அவன் நினைச்சிருந்தா உடனே விரட்டி பட்டாளத்தை அனுப்பி மோசையை அரஸ்ட் பண்ணி கொண்டு வரலாம் ஆனால் அவன் ஓடி முடிச்சு கத்தர் பக்கத்தில் சேருகிற வரைக்கும் கத்தர் அவனை தோட்ட அனுமதிக்கவே இல்லை அதே போல நீ எப்பேற்பட்ட பழைய ரெக்கையாக இருந்தாலும் சரி ஒரு ரெக்கை முறிஞ்சிகிட்டு இருக்குது அந்த முறிஞ்ச நேரத்தில் உன்னுடைய பழைய பலன் எல்லாம் போகுது மாம்சிக பலன் போகுது உன் வாலிபத்தின் பலன் போகுது அதனால தான் கத்தர் சொல்றாரு உனக்கு புது ரக்க வரனா சீக்கிரமா ஒப்புக்கிடு வாலிபனே உன் இளமையில் சந்தோஷப்படு கத்தர் சொல்றாரு உன் வாலிப பிராயத்தில் உன் சிருஷ்டிகர நினை நீ ஓல்டாகி அறுபது வயசாகி எழுபது வயசாகி உன் சிருஷ்டிகரை நினைச்சு ரெக்க உடஞ்சி நீ எப்போ போய் பரலவம் போய் சேருது ஆண்டவர் சொல்றாரு வாலிபனே ஒரு சிருஷ்டிகர நினை வாலிப பிராயத்திலே அவர் உடைக்க வேண்டிய வேலையை சீக்கிரமா செஞ்சு முடிக்கட்டும் உன்னை கத்தர் உபயோகிக்கப்பட்டு உபயோகிக்க வேண்டும் என்று கத்தர் விரும்புகிறார் ஆகவே அந்த வாலிப பிராயத்தில் அந்த மிடுக்கல ஒப்பு கொடுத்துட்டா அந்த வாலிப பிராயத்திலே ரெக்க உடைய ஆரம்பிக்கும் அந்த வாலிப பிராயத்தில் உன்னுடைய பலம் கொண்டு ஆரம்பிக்கும் உன்னுடைய படிப்பு அந்தஸ்து எல்லாத்தையும் மறக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் கத்தர் கொண்டு வருவார் அதுக்கு பிறகு கண்மலை உச்சியில் ஏறுவா அந்த கண்மலை கிறிஸ்துவே அந்த கண்மலையில் உள்ள வார்த்தை உனக்கு ஒரு திருப்தியை கொடுக்கும் உனக்கு கனி கொடுக்க வைக்கும் அதுக்கு பிறகு புது ரக்கம் அழைக்கும் அதுக்கு பிறகு கீழே வந்து கத்தர் உனவிழிப்பார் நீ சொல்ல முடியாது நான் நீ செத்தவன் என்றும் உயிருள்ளவன் உள்ளவன் என்று பேரெடுத்து நீ செத்தவனா இருக்கிறான்னு சொல்ல முடியாது நீ போனவனா உயிரோடு எழுப்பிட்டேன் ஆகவே அருமையான கத்தருடைய பிள்ளைகளை மோசையை கத்தர் துரத்தினார் விட்டு போகும்பொழுது அழைக்கப்பட்ட கத்தருடைய பிள்ளைகள் தெரிந்து கொள்ளப்பட்ட கத்தருடைய பிள்ளைகளை உடைப்பதற்கு வனாந்திரத்திற்கு கத்தர் அனுப்புவார் கத்தர் உங்களையும் என்னையும் எங்கே தெரிந்தெடுத்தார் நான் உன்னை மகாவறட்சியான தேசத்திலே உன்னை நான் தெரிந்து கொண்டேன் எங்க கத்தர் தெரிந்து கொண்டார் மகா வறட்சி எதுக்கு நீங்களெல்லாம் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள் அழைக்கப்பட்ட ஜனங்கள் அப்போ பட்டணத்துல எய்தின் பட்டணத்தில் நிறைய பேர் இருக்கிறாங்க ஏன் ஆர்வன் இருக்கிறான் மோசையினுடைய தகுப்பனர் இருக்கிறாங்க எல்லாரும் எய்தியரும் இருக்கிறாங்க ஆனா ஓடினது யாரு அழைக்கப்பட்ட கத்தருடைய பிள்ளை நீ உண்மையாகவே அழைக்கப்பட்டிருப்பாய் என்றால் வனாந்திரத்திற்கு ஓடிப்போம் அங்கே ஒரு கண்மலை உண்டு அந்த கண்மலை கிறிஸ்துவே நான் சொல்ற பேருக்கு புரியுது அந்த கண்மலை கிறிஸ்துவே அந்த கண்மலையின் உச்சியிலே அந்த வசனத்தின் வார்த்தையிலே நீ உன் தங்கி நானல்ல கிறிஸ்துவே எனக்குள்ளே அந்த பொழுது உனக்கு பரலோகம் புது ரக்கையை கொடுக்குது அது மனுஷன் கொடுக்கிற ரத்த உன் தாயார் கற்பத்திலே பாவத்தில் கற்பம் தெரித்த அந்த ரெக்கை அல்ல அதையெல்லாம் உடைச்சு போடுறாரு புது ரக்கம் முளைக்குது அதே போல மோசே என் பரிசுத்தினாலே என் பலத்தினாலே என் படிப்பினாலே மோசே சகலகளா வல்லவன் அதனாலே ஜனங்களை மீட்டெடுப்பேன் பழைய ரக்க ஆனா இப்ப இந்த பறவை பறந்து போது ரெக்க உடஞ்சுக்கிட்டு போகுது ரெக்க உடஞ்சுக்கிட்டு போகுது இப்ப போயிட்டான் வேகமா போயிட்டான் அங்க போய் உட்காந்துட்டான் இப்ப அவனை பார்க்க யாரும் இல்ல கத்திரவன் போகிற வரைக்கும் பார்வனுடைய கண்களுக்கு அவனை மறைத்தார் ஜனங்களுடைய கண்களுக்கு அவனை மறைத்தார் அருமையான கத்தருடைய பிள்ளைகளே சின்னத்தில் ஊழியக்காரனுடைய வாழ்க்கையில் இப்படி கத்தர் அனுமதிக்கிறார் அங்கே போன பின்பு அவனை கத்தர் பரிசுத்தப்படுத்துறார் இவன் கேட்டிருப்பான் ஆண்டவரே நான் உமக்காக வைராக்கியம் காட்டினேன் அல்லவா ஏன் என்றே உடைத்தீர் ஏன் என் வாழ்க்கையில இப்படி நடப்பித்தீர் உமக்காக நான் இருந்தேனே ஏன் என் வாழ்க்கையில் இப்படி சம்பவித்தது கத்தர் பதிலை கொடுக்கல ஒரு வருஷமா ரெண்டு வருஷமா புதிய இறக்கை முளைப்பதற்கு நாற்பது வருஷங்கள் புதிய இறக்கை முளைப்பதற்கானது போன ஒன்று ரக்கம் முளைச்சிட்டா பிரச்சனையே கிடையாது ஆனால் எத்தனை வருஷம் நாற்பது வருஷங்கள் எத்தனையோ வாக்கு தத்துவங்களை வாசித்து பார்த்தான் ஒன்றும் கேட்கல கடைசியில் நாற்பது வருஷம் கழிச்சுதான் எல்லாம் முடிஞ்சது எங்கே ரக்கம் முளைக்க போகுது அப்படின்னு யோசிக்கிற நேரத்தில் இனிமதாம்ப்பா ஊழியமே ஆரம்பிக்க போகுது அதே உங்களுடைய வாழ்க்கையிலும் எத்தனையோ வருஷங்கள் வனாந்திரத்திற்கு விரட்டி அடிக்கப்பட்ட நீ வனாந்திரத்தின் பாதையில் விரட்டி அடிக்கப்பட்டதான் நீ இப்பொழுது சோர்ந்து விட்டாய் வேதனையோடு கூட இருக்கிறாய் இந்த காலை வெளியில இந்த ரெண்டாவது ரெண்டாயிரத்தி பதினாலாவது வருஷத்துல என்னத்த வாக்கு கிடைக்க போகுது வழக்கமாக போயிட்டு வருவோம் அப்படின்னு யோசிச்சிட்டு இருக்கிற நான் சொல்றேன் கேளு சரியா கண்மலையில வந்து உன் காலை வயி எந்த இடத்துல நீ தவறி இருக்கேன்னு பாரு வசனத்து தியானி ஆ கத்தருடைய வசனம் இப்படி சொல்லுகிறது நான் இப்படி இருந்திருக்கிறேன்னு எப்படி நான் ஆசீர்வதிக்க போட முடியும் ஆனா இன்னைக்கு பாவத்தை செய்கிறவன் நிறைய பேர் பட்டணத்துல இருக்கிறான் நல்லா சாப்பிட்டுட்டு மூணு வேலைக்கு ஆறு வேலை சாப்பிட்டுட்டு இருக்கிறான் நான் தான் இப்படி கஷ்டப்படுறேன் தெய்வ பக்தியாய் நடக்கும் மனதுள்ளவர்கள் யாவரும் துன்பப்படுவார்கள் என்று எழுதிய கத்தர் பேசுவார் நீ கொஞ்சம் துன்பப்பட்டு தான் ஆகணும் இந்த பாதையில போய் தான் ஆகணும் ஏன்னா நீ பரலோகத்திற்கு என்று குறிக்கப்பட்ட கத்தருடைய பிள்ளை அந்த பரலோகத்திலே தீட்டுள்ளதும் அருவருப்பும் பொய் நடப்பிக்கிறதான யாதொன்றும் அங்கே பிரவேசிப்பதில்லை நீ தீட்டை நடப்பிக்க கூடாது பொய்யை நடப்பிக்க கூடாது நீ பரலோகத்தின் பிள்ளை மற்ற எப்தியர் மாதிரி நான் உன்னை அழைக்கல ஆகவே நீ மோசே வனாந்திரத்துக்கு போனோம் அங்கே புது ரெக்கையை வனாந்திரத்தில் நான் கொடுப்பேன் உனக்கு அப்படியே அவனுடைய ரெக்கை முளைக்க ஆரம்பிக்கிறது ரெக்கை முளைப்பதற்கு முன்பதாக அவனை கத்துற அநேக காரியங்களை மறக்க பண்ணுகிறான் அவன் படிப்பை மறக்க பண்ணார் சகலகலா வல்லவன் நான் யுத்தத்தில் வீரன் ஆயுதங்களை எனக்கு எப்படி கையாள வேண்டும் என்று தெரியும் என்பதை எல்லாம் அவனை மறக்க பண்ணினான் மற மறக்க பண்ணி லாங்குவேஜ் மறந்து போச்சு எல்லாம் மறந்து போச்சு இனி நானல்ல எடுத்து யூஸ் பண்ணா பண்ணும் விட்டுரும் அல்லனா அப்படிங்கிற நேரத்தில் தான் புது ரகைகள் முளைக்க ஆரம்பித்தது இந்த நாற்பது வருஷ காலமாக மோசையை இழந்துதான் எய்டியருக்கு சந்தோஷம் மோசைக்கு வனாந்தரத்தின் பாதை அதான் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது லோத்து என்கிறதான் நீதிமானை பார்த்து கத்த சொல்கிறார் உன் ஜீவன் தப்ப இந்த மலைக்கு ஓடிப்போ இந்த சமபூமியில் எங்கும் நில்லாதே ஓடிப்போ கத்த சொல்லுகிற வார்த்தை நீ போகும் வரைக்கும் இவங்களை நான் உன்னை தொட விட மாட்டேன் அந்த சோதாம் குமாரில் இருக்கிற ஜனங்கள் உன்னை தொட முடியாது நீ போற வரைக்கும் நான் உன்னை பாதுகாப்பேன் ஓடு ஓடு அந்த நேரத்தில் லோத்துங்கிறதான நீதிமான் ஜீவன் தப்ப ஓடி போகும் பொழுது பட்டணத்தில் துன்மார்க்கர்கள் சோதம் குமாராவில் இருக்கிற காரியம் என்ன ஆண் புணர்ச்சிக்காரர்கள் பெண் புணர்ச்சிக்காரர்கள் முறைகேடான உறவு இப்படிப்பட்ட பயங்கரமான பாவம் ஆகவேதான அந்த பாவ பாவங்களை செய்ததான அவர்களை கத்தர் அக்கினியினால் சுட்டரித்தார் அந்த பாவம் பரலோகத்தை வந்து எட்டினது ஆனால் லோத்துவும் அவன் மனைவி அவன் பிள்ளைகள் அங்கே போகும் வரைக்கும் கத்தர் இவர்களை நல்லா சாப்பிட வச்சாரு நீ யோசிக்கலாம் நான் தான் வனாந்திரத்துக்கு ஓடுறேன் நான் தான் கண்மலையில ஏறணும் நான் தான் வசனத்தை கேட்கணும் என்ன போட்டு இந்த பாடுபடுத்துற அவன் என்னெல்லாமா பண்றான் நல்லதான இருக்கான் அவனுக்கு ஒரு கேடு இல்லையே அவன் அசிங்கமா பப்ளிக்கா பண்றான் அவனை விட்டு வச்சிருக்கிறாரு நான் ஒண்ணு சொல்றேன் இல்லைங்க துன்மார்க்கனை கத்தர் கொழுக்க வைத்து அடிப்பார் மறந்துடத்து ஓடி போவான் மோசை ஓடி போவான் எதற்கு புது இறக்கை வேணுமாண்டவரே ஆனால் துன்மார்க்கனுக்கு அந்த நேரத்தில் நல்லா கொண்டாட்டம் பாரு நீதிமானான் ஓடுறான் எங்களை பாரு இந்த சோதம் குமாரல இருந்துக்கிட்டே இருப்போம் நல்லா இன்னும் திரும்பியும் பாவம் செய்வோம் ஆனா என்ன நடந்தது ஒரே நேரத்தில் கத்தர் அதான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அவர்களை சருக்களான இடத்திலே நிறுத்தி கீழே விழப்பண்ணுகிறீர் சருக்களான இடத்துல நீ நிம்மதியா எவனும் இருக்க முடியாது நீங்க உலகத்தில் இருக்கிற பெரிய பெரிய ஊழல் பேருவெளிகள் உள்ள பெரிய பெரிய ஆட்களை பாருங்க சருக்களான இடத்துல எவன் நிம்மதியா இருக்க முடியும் தடுமாறிக்கிட்டே இருப்பான் அவன் வாழ்க்கை பணம் எப்போ இன்கம் டேக்ஸ் காரம் வருமானோ எப்போ எப்ப ஜெயிலுக்கு போக போகிறோமோ சர்க்கிளாக நிறுத்திக்கிட்டே இருப்பாங்க முடிவில் ஒரே நீதிமானுக்கோ நீ போய் சேர ஒரு கண்மலை அந்த கண்மலையிலே என் வார்த்தை இருக்கிறது அந்த வார்த்தையிலே நீ நிலைத்திருந்தால் மிகுந்த கனிகளை நீ கொடுப்பாய் என்று கத்தர் வைத்திருக்கிறார் ஸ்தோத்திரம் அந்த வார்த்தை உனக்குள்ளே வரும்பொழுது அந்த வார்த்தை உன்னை பலப்படுத்துகிறது அப்படி நேரத்திலே உனக்கு இப்படிப்பட்ட காரியங்களை பார்க்கும் பொழுது ஐயோ சோதன்குமாரின் மக்கள் நல்லா இருக்கிறார்களே எய்தின் மக்கள் நன்றாக இருக்கிறார்களே பார்வன் நன்றா இருக்கிறானே அங்கே இருக்கிறவர்கள் எல்லாரும் நன்றாக இருக்கிறானே ஏன் ஆண்டவரை எனக்கு மாத்திரம் இப்படிப்பட்ட சோதனை பரிசுத்தத்தை விரும்புகிறேன் உன்னுடைய வசனத்தை கை கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் ஆனால் ஏன் ஆண்டவரை எனக்கு இப்படிப்பட்ட சோதனை என்று நீ கேட்கலாம் அப்படி கேட்டு சோர்ந்து போய் நான் ஜபிக்க மாட்டேன் நான் துதிக்க மாட்டேன் நான் ஆராதிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிற வேலையில் கத்திர இறங்கி வந்து சொல்லுவார் ஏசாயா நாற்பதாவது அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வருசனத்திலே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு